பழைய ஏற்பாட்டை பார்த்தீர்கள் என்றால் யாத்ரா ராமம் எக்ஸோடஸ் சாப்டர் 23 23 அதிகாரத்தில் 13 வசனத்தில் அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம், அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம். கள்ள காரியத்துக்கு தூரமாய் இருப்பதாயாக. கள்ள காரியம் என்பது திருட்டுக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது. குற்றம் இல்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக. நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். அத்தியாயம் 23 எக்ஸோடஸ் யாத்ராகாமம் வசனம் 5. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டாயேயானால் அதற்கு உதவி செய்யாது இருக்கலாமா? அவசியமாய் அவனோடு கூட அதற்கு உதவி செய்வாயாக. அடுத்தது நியாயாதிபதிகளை தூஷியாமலும். 22 அத்தியாயத்தில் 28 வசனத்தை கேளுங்கள். நியாயாதிபதிகளை தூஷியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக. வசனம் 31 23 அத்தியாயம் எக்ஸோடஸ். நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராக இருக்க கடவீர்கள். வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டு விடுங்கள். அடுத்தது 16 வசனம். நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை ஒருவன் மோசம் போக்கி அவளோட பயணித்தால் அவன் அவளுக்கு பாரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ண கடவான். சூரியக்காரியை உயிரோடு விட்டு வைக்க வேண்டாம். 18 வசனம். 19 வசனம். மிருகத்தோட புணர்கிறவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேற தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட்ட கடவன். கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேற தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன். அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்திலிருந்து அந்நியராகத்தான் இருந்தீர்களே. விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. வசனம் 22. அடுத்தது வட்டி வாங்கக்கூடாது என்றும் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு வசனம் 25 எந்திராகாமம் யாத்ராகாமம் வசனம் 25 அத்தியாயம் 23. உங்களுக்குள் சிறுமிப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல் அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். 26 வசனம். பிறருடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்பே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. இப்படி பைபிளின் எந்த பகுதியை பார்த்தீர்களானாலும் அவைகள் காலப்போக்கில் அழிக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய அர்த்தங்கள் அனைத்தும் இஸ்லாத்தை ஒத்தே இருக்கும். இஸ்லாத்தின் தலையாய கடமை ஒன்று இறைவனுக்கு இணை வைப்பது. பைபிளின் 21 அத்தியாயம் யாத்ராகாமம் மற்றும் உள்ள பல வகையான இவைகளை நீங்கள் ஒத்து பார்த்தீர்கள் என்றால் இஸ்லாத்திற்கு உடன்பட்ட கருத்துக்களாகவே வரும். நாளடைவில் அவை மனிதர்களால் திருத்தப்பட்டு விட்டன. யாத்ராகாமம் 21 அத்தியாயம் வசனம் 3. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாகி இருக்க வேண்டாம். லாயிலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். லாயிலாஹா இல்லல்லாஹு என்பதோடு அவைகள் முடிகின்றன. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற வார்த்தை இறைவன் நமக்கு கொடுத்து இஸ்லாத்தை பூர்த்தியாக்கினான். அதைத்தான் யாத்ராகாமம் 21 அத்தியாயம் 3 வசனத்தில் என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாகி இருக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாயிருக்கிறேன் என்று வரும். இப்படி நீங்கள் பைபிளின் எந்த பகுதியை பார்த்தாலும் இஸ்லாமிய கருத்துக்கு ஒத்துள்ளதாகவே இருக்கும். கிறிஸ்துவர்களின் தலையாய குறிக்கோள் கோட்பாடு மூசா அலை இஸ்லாத்தின் வேதமான தௌராது வேதத்தை ஒட்டியே தங்களுடைய வேதம் உண்டானது என்றும், மூசா நபியால் சொல்லப்பட்ட தௌராது வேதத்தில் எடுத்து இயம்பப்பட்ட அந்த தேற்றவாளர் பிராக்லட்டான் யார் அந்த என்பதே பிரச்சனை. கிறிஸ்துவர்கள் தங்களுடைய ஈசா நபிதான், இயேசுநாதர் தான் அந்த தேற்றவாளர் என்றும், முஸ்லீம்கள் தங்களுடைய முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே அந்த தேற்றவாளர் என்பதும் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்களுடைய வாதம். இதோ பழைய ஏற்பாடு கூறுவது என்ன, புதிய ஏற்பாடு கூறுவதும் என்ன. புதிய ஏற்பாடு பைபிளில் உள்ள வசனத்தை பாருங்கள். யோவான் 14 அத்தியாயம் 14 வசனம் 15-16. நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது.
அடுத்தது ஜான் அத்தியாயம் 14:26, நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஜான் யோவான் 16:26, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஜான் 16:7-8, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போவேனாயில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்படி சொல்லப்பட்ட தேற்றவாளன் யார்? இவர் குறித்து என்ன சொல்லி இருக்கிறது ஓல்ட் டெஸ்டமெண்டில்? இதோ ஓல்டு டெஸ்டமெண்ட். கிறிஸ்துவர்களுக்குள்ள ஒரே கருத்து வேறுபாடு முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும். ஓல்டு டெஸ்டமெண்டில் பழைய ஏற்பாட்டில் சொல்லியுள்ள தேற்றவாளன் எங்கள் இயேசுநாதரே என்பது அவர்களுடைய வாதம், ஆனால் முஸ்லிம்களின் வாதம் அல்ல என்பது. அத்தியாயம் 18:18 டிட்ரோனமி, அத்தியாயம் 18 உபாகமம் 18, ஐ வில் ரைஸ் தம் அப் எ ப்ராஃபெட் ஃப்ரம் அமங் த பிரதரன் லைக் அன் டு தி அண்ட் வில் புட் மை வேர்ட்ஸ் இன் மை ஹிஸ் மவுத் அண்ட் ஹி ஷால் ஸ்பீக் அன் டு தெம் All that I shall command him. I will raise them up a prophet from among their brethren, like unto thee, and will put my words in his mouth, and he shall speak unto them all that I shall command him. Tamilile adan mulivayarpu. Unnai pol, adhaavadhu Musa nabiyai pol, oru theerkadarisiyai நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணி, அவர்களுடைய சகோதரர்களிலிருந்து, அதாவது யூதர்களின் சகோதர கூட்டம் அரபியர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள், சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் என்று கர்த்தர் மூசா நபியிடம் இட்ட கட்டளைப்படி ஈசா நபி வந்தார் என்பது கிறிஸ்துவர்களுடைய வாதம். நம்முடைய வாதமோ? அந்த வாசகத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். ஈசா நபி தான் தான் அந்த கர்த்தாவன், தான் தான் அந்த தேற்றவாளன் என்று பைபிளின் எந்த பகுதியிலும் சொல்லவில்லை. மாறாக எனக்கு பின்னால் வருகிற தேற்றவாளன் என்று இதற்கு முன்னால் ஆற்றிய உரையினை கேட்டிருப்பீர்கள். உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்கு அவர்களுடைய சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணி, சகோதர கூட்டத்திலிருந்து எழும்ப பண்ணி. உன்னை போல் ஒருவர், அந்த உன்னை போல் என்பதில் மட்டும் கிறிஸ்துவர்கள் சொல்வதென்ன? ஈசா நபி ஒரு யூதர், மூசா நபியும் ஒரு யூதர், இந்த ஒரு ஒற்றுமையே போதும் என்பார்கள். உண்மை நிலவரம் என்ன? மூசா நபி யூத குலத்தை சார்ந்தவரா? அந்த கேள்விக்கு விடையை ஏற்கனவே கண்டுவிட்டோம். ஆக அது யூத குலத்தில் அல்ல. அடுத்தது என்ன? பழைய ஏற்பாட்டில் சொல்லிய தேற்றவாளன் யார்? ஈசா நபிதான் என கிறிஸ்துவர்களும் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என முஸ்லிம்களும் கூறுகின்றனர். ஆனால் கிறிஸ்துவர்கள் கூறும் ஒரே காரணம், மூசாவை போல் உன்னை போல் என்று உள்ளது. மூசா ஒரு யூதர், ஈசா அலை இஸ்லாமும் யூதர் என்பார்கள். மோசஸும் யூதர், ஜீசஸும் யூதர், அதனால் அவர் சொல்லியவர் இவரே என்கிறார்கள். இயேசுநாதரே தான் தான் அவர் என்று எங்கும் சொல்லவில்லை. உண்மை நிலவரம் என்ன? பிறந்த குலம் ஒன்றே அவர்கள் கூறும் ஒற்றுமை. மற்றபடி மூசா நபிக்கு திருமணமானது, முகமது நபிகளுக்கும் திருமணமானது, ஆனால் ஈசா நபிக்கு திருமணமாகவில்லை. ஆக மூசாவை போல் முகமதுவுக்கும் திருமணமானது. மூசா நபியும் ஹிஜ்ரத்து செய்தவர், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத்து செய்தவர். மூசா நபி அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து ஃபிரௌன் மன்னனுக்காக அந்த நாளை விட்டு மாற்றி ஹிஜ்ரத்து செய்தவர், ஆனால் ஈசா நபிகள் ஹிஜ்ரத்தே செய்யவில்லை. மூசா நபிகளுக்கு திருமணமானது, முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணமானது. முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குழந்தைகள் உண்டு, மூசா நபிகளுக்கும் குழந்தைகள் உண்டு. ஆக முகமதுவும் மூசாவை போல், முகமதுவுக்கும் இறைவன் சட்டங்களை இறக்கி காட்டினான். மூசா அலைஹி ஸலாத்துக்கும் சட்டங்கள் கட்டளைகளாக இறங்கியது, 10 கட்டளைகள். ஆனால் ஈசா நபிக்கு அப்படி கட்டளைகள் இறங்கவே இல்லை. மூசா நபி அவர்களின்
பிறப்பு இயற்கையானது. முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பும் இயற்கையானது. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் பிறப்பு இயற்கைக்கு முரண்பாடானது. அதுபோல் முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பெற்றோர்கள் உண்டு, தாய் தந்தை இருவரும் உண்டு. மூச